பிறந்த தேதியில இருந்து நம்ம வந்து லக்கி நம்பர் எடுக்கலாம். நம்மளே வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். இத வந்து குவா நம்பர்னு சொல்லுவோம், பாக்குவா நம்பர்னு சொல்லலாம், ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம். நம்பர் 11ல இருந்து நம்பர் 5-ஐ மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா 4 வந்து, இது பேசிக் ஃபார்முலா, 4 ப்ளஸ் பண்ணணும். சைனீஸ் நியூமரலஜிலேருந்து நமக்கு வர்ற பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அவ்வளோ அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அவங்களுக்கு சில நேரம் வந்து நமக்கு எது அதிர்ஷ்டம் என்னன்னு தெரிகிறப்போ ஸ்டடி டேபிள் எழுதி வைக்கலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எழுதி வைக்கலாம். இப்போ நம்பர் 1 பிறந்தவங்க வந்து ரைசிங் சன், மார்னிங் சூரியன் உதிக்குது இல்ல அந்த மாதிரி படம் வால்பேப்பரை வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இவங்க ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம், டால்ஃபின் வச்சுக்கலாம். பேலன்சிங் சிம்பல் புதனோட எனர்ஜியில் இருக்கவங்க அந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதனால இன் யாங் சிம்பல் வைக்கலாம். நம்பர் 5 பிறந்தவங்க நிறைய பேர் டாட்டூவே போட்டிருக்காங்க. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் டாரட் கார்டு ரீடர் பாக்யா அசோக் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கு வந்து எண்கள் அது தொடர்பில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்குது அப்படிங்கிறத நாம் அவங்கக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அவங்களோட அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிறத வந்து அறிஞ்சிக்கணும் அப்படின்ற ரொம்பவே வந்து ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி எவ்ரி பர்சனுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இருக்கா, அதை பற்றி ஏதாவது அதிர்ஷ்டங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஓகே, கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு பிறந்த தேதி தெரிஞ்சு வச்சுருப்போம். அந்த பிறந்த தேதியில இருந்து நம்ம வந்து லக்கி நம்பர் எடுக்கலாம். நம்மளே வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இதை வந்து குவா நம்பர்னு சொல்லுவோம், பாக்குவா நம்பர்னு சொல்லலாம், ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களோட அதிர்ஷ்ட நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஜாதகம் கணிக்கிறதுலேருந்து அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை தான் கேட்குறோம். ஏன்னா அவங்க பிறந்த தேதி தான் அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை வந்து தீர்மானிக்குது. ஸோ அதிலிருந்து அவங்களோட அதிர்ஷ்டனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து அவங்களோட இயரை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15/12/1985 இந்த டேட்டில் வந்து பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இயரை மட்டும் எடுத்துக்கணும், வருஷத்தை மட்டும் அவங்க பிறந்த டேட்லேருந்து எடுத்துக்கணும். அந்த பிறந்த டேட்லேருந்து வருஷத்தை மட்டும் கால்குலேட் பண்ணணும். இப்போ 1985 அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். 1+9+8+5 டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 23 வரும். அந்த 23 சிங்கிள் டிஜிட் ஆகணும். இப்போ டபுள் டிஜிட் வந்துருச்சுன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக சிங்கிள் டிஜிட் வரைக்கும் கொண்டுட்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1985 1+9+8+5=23 வரும். ஓகே, இது வந்து 10, 8+5, 23. அப்போ 2+3 வந்து நம்ம 5 ஆகணும். இப்போது இந்த 1985 பிறந்த இந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பர் 5 வந்து டோட்டலாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது எந்த வருஷத்தில் பிறந்தாலும் இதே கால்குலேஷனில் இங்கே ஒரு நம்பரை இப்போ எடுத்துருவோம். இந்த நம்பரை எடுத்ததுக்கப்புறம் குவா நம்பரோட சில பேசிக் இது இருக்குது, ஃபார்முலா இருக்குது. இப்போ வந்து இந்த நம்பர் அவங்களோட வருஷத்துலேருந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜென்ஸாக இருந்தாங்க, மேல் பர்சன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நம்பர் 11 இல்லை, இது வந்து ஃபார்முலா, இது எங்கேயுமே மாறாது, இது இப்படியே தான் இருக்கும். நம்பர் 11லேருந்து நம்பர் 5-ஐ மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் இதே மாதிரி தான் வரும். 1985 ப்ளஸ் பண்ணி எடுக்கிறப்போ 5 வரும். இது ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா, லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா 4 வந்து, இது பேசிக் ஃபார்முலா, 4 ப்ளஸ் பண்ணணும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? 11 மைனஸ் பண்ணணும் இங்கே எடுத்திருக்க நம்பரை, அப்புறம் 4 ப்ளஸ் பண்ணணும் ஃபீமேலுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த நம்பர் பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரமேஷ்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரமேஷோட டேட் ஆஃப் இந்த இயர் இருக்குது. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறப்ப 5 வர்றப்போ 11-5 ஓகேவா, அப்போ வந்து 6 வரும். இதுதான் வந்து அவங்களோட ஏஞ்சல் நம்பர் சொல்லலாம், குவா நம்பர்னு சொல்லலாம், அதிர்ஷ்டம் என்னன்னு சொல்லலாம். இவங்க இது எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அது இன்னும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இதே வந்து ஃபீமேலுக்கு எடுத்துருக்கப்போ 4, அப்போ 4+5 இதோட நம்பர் வந்து 9 வரும். இப்போது சப்போஸ் வந்து இங்கே ப்ளஸ் பண்ணுறப்போ மைனஸ் பண்ணுறப்போலாம் வந்து டபுள் டிஜிட்டாக வந்துருச்சு அப்படின்னா அதையும் இன்னொரு டைம் ப்ளஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 11 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே டோட்டல் பண்ணுறப்போ அந்த 11 வந்து 1+2 அப்படின்னு போட்டு சிங்கிள் டிஜிட்க்கு கொண்டுட்டு வந்துடணும். ஸோ ஃபைனலாக இங்கே ஒரு நம்பர் வரும்.
இப்போ ஃபீமேல் பர்சனாக இருக்காங்கன்னா இப்போ 9 எடுத்துட்டோமா. ஸோ இந்த நம்பர் தான் வந்து அவங்களோட அதிர்ஷ்ட நம்பர். நிறைய விஷயங்களுக்கு இந்த நம்பரை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட வண்டி நம்பருக்கு, கார் நம்பருக்கு, வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கி வைக்கிறாங்கன்னா அந்த கவுண்ட் வந்து 9 கவுண்ட்டாக வச்சுக்கிறது. அதே மாதிரி இதை அதிகம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து ரிஸ்டில் இந்த இடத்துல எழுதிக்கணும். இப்போ அவங்களுக்கு எந்த நம்பர் கால்குலேட் பண்ணி ஃபைனலாக வந்திருக்கோ அதை வந்து ரிஸ்டில், இப்போ நம்பர் 9னா இப்போ 9 போட்டு இதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். நம்பர் 9 போட்டு அதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த நம்பர் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம எங்கேயாவது மெயினாக வெளியே போகிறோம், ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு போகிறோம் அப்படின்றப்போ இந்த நம்பரை வந்து நம்ம கூடயே வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம், அவங்க பேக்கெட்டில் எழுதி வச்சுக்கலாம், இல்லை ஒரு சின்ன பேப்பரில் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எழுதி, அவங்களோட கோல்ஸ் எழுதி அதில் வந்து அந்த நம்பரை போட்டு, இப்போ நம்பர் 9னா 9 போட்டு அதை சர்க்கிள் பண்ணி அதை அவங்க கூட வச்சுக்கலாம். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக ராசியை வந்து கொடுக்கும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து எடுக்கிறது தான், இது வந்து சைனீஸ் நியூமரலஜிலேருந்து நமக்கு வர்ற பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அவ்வளோ அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கு. சில நேரம் வந்து நமக்கு எது அதிர்ஷ்டம் என்னன்னு தெரிகிறப்போ, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம நியூமரலஜிஸ்ட்டை போவோம், இல்லை ஜோதிடர்கள்ட்ட போவோம், அப்படி பார்த்து தான் தெரிஞ்சுக்குவோம். பட் இது அவங்களாலேயும் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சி அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியான ஒரு பேட்டர்னாக இருக்கும். நிச்சயமா. இப்போ இந்த நம்பர்ஸை வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ரிஸ்கில் இப்படி எழுதலாம், அதே மாதிரி வந்துட்டு நம்ம வேறு எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இதை எழுதி வைக்கலாம், நம்ம வீட்டில் எழுதி வைக்கலாமா, முக்கியமாக வந்து எந்த இடத்துல வந்து இந்த ஏஞ்சல் நம்பர், எங்களோட ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதி வைக்கிறது அப்படிம்ப, நம்ம உடம்பை தவிர வேறு எங்கே எழுதி வைக்கிச்சா ரொம்பவே அது. ஆக்சுவலாக இது நம்ம பார்க்கணும் அதிகம், நம்ம கூட இருக்கணும், இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து படிக்கிற குழந்தைங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டடி டேபிள் எழுதி வைக்கலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எழுதி வைக்கலாம். இப்போ வந்து சிலர் இப்போல்லாம் வந்து நிறைய பேர் பிரமிட்ஸ் வந்து அவங்க டேபிளில் வச்சுருக்காங்க, அந்த பிரமிட்ஸில் வந்து இந்த நம்பரை போட்டு, இந்த நம்பர் எங்கே நம்ம வந்து எழுதினாலும் அதை வந்து ஒரு சர்க்கிள் பண்ணணும், ஒரு ரவுண்ட் போடணும், எழுதிக்காக அந்த ரவுண்ட் போடணும். அது வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது, அது வந்து எப்போவுமே அந்த சர்க்கிள், அந்த சர்க்கிள்க்கும் நிறைய பேட்டர்ன் சர்க்கிள் இருக்குது, இதில் வந்து நார்மல் இந்த ரவுண்ட் போடணும். அது நம்மளோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது, நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த நம்பர் 9 போட்டு எங்கே போட்டால் இப்படி போடணும். ஸோ அவங்களோட ஸ்டடி டேபிளில், இப்போ வந்து அவங்களோட நோட் புக்ஸில் டைரி எல்லாம் இருக்கும்ல, டைரி எப்போவுமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைரியில் அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பொருள் வாங்குறப்போ அந்த கவுண்டில் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாமே அவங்களுக்கு பயங்கர ராசியாக இருக்கும், அது நான் அவங்க பயன்படுத்துகிறப்போ அவங்களுக்கு தெரியும். கண்டினியூஸாக இந்த பேட்டர்னை 21 பயன்படுத்தினாங்கன்னா நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறத அவங்களே உணர்வாங்க. இது வந்து லைஃப் லாங் வந்து இதை நம்ம பயன்படுத்தி, இது லைஃப் லாங் ஒரே நம்பர் தான், எப்படியும் டேட் ஆஃப் பர்த் மாறப்போகிறது இல்லை, லைஃப் லாங் நமக்கு இது ராசியான நம்பர். அந்த நம்பரோட இப்படி நான் சொன்ன பேட்டர்னில் யூஸ் பண்ணுறப்போ மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து அவங்க அந்த நம்பர் வந்து விடவே மாட்டாங்க, வச்சுக்குவாங்க, அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும் இல்லையா, இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக கேரக்டர்ஸ் இருக்குமா? இப்போ நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர்ஸ் வந்து எப்படியான கேரக்டர்ஸ் இருக்கும், இதில் வந்து நம்பர் 2 அப்படின்னு இருக்கும்னு, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இப்படி இப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து வர அந்த கேரக்டர்ஸ் ஏதாவது சொல்ல முடியும்? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கேரக்டரில் தான் இருப்பாங்க அவங்களோட. இது வந்து குவா நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இந்த குவா நம்பருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்களோட பிறந்த டேட் இருக்குல்ல, அந்த டேட்டை மட்டும், இப்போ நம்பர் 11 பிறந்திருக்காங்க அப்படின்னா 1+1 2 பார்த்து அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி வெறும் 2 பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கேரக்டர் இருக்குது. நம் இந்த நம்பர் கால்குலேஷன் ஃபுல்லாக கேரக்டரிஸ்டிக்கை வந்து ரொம்ப அழகாக எடுத்துக்காட்ட முடியும். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னாலே அங்கேயே பாதி ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணிடலாம், அது எல்லாமே தெரிஞ்சிடும் அவங்கள பற்றி மோஸ்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியும் பண்ணலாம். இப்போது இதுதான் இந்த நம்பர் வச்சுட்டு நம்ம இப்போ ரூலிங் நம்பர் கூட என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ரூலிங் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேம், இப்போ எப்படின்னு சொன்னால் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லி இருந்தாலும், இப்போ நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1, 10, 19, 28 இந்த டேட்டில் வந்து பிறந்தவங்க வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி பிறந்தவங்க வந்து நம்ம அடிக்கடி இவங்களோட வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம அடிக்கடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸை நாங்கள் நம்ம கூடயே வச்சுருக்கிறோம்னா நம்மளோட
மூன்றாவது கை மாதிரி நம்ம கூடயே எப்போவுமே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த செல்ஃபோனில் இந்த நம்பர்ஸை சார்ந்தவங்க வந்து எப்படி அதிர்ஷ்டங்களை பெற்றுக்கொள்ளலாம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் ஒன், இந்த 1, 10, 19, 28 இதில் பிறந்தவங்க வந்து செல்ஃபோன் மூலமாக ஏதாவது அதிர்ஷ்டங்களை பெற்றுக்கொள்ளலாமா? ஓகே, இப்போது நம்பர் ஒனில் பிறந்தவங்க வந்து சூரியனோட எனர்ஜியில் இருப்பாங்க. ஸோ சூரியன் நம்பர் ஒனில் பிறந்தவங்களும் அதே தான். இது அவங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரூலிங் நம்பர்னு சொல்லுவோம். அவங்களோட பிறந்த தேதி மட்டும், மாதம் கிடையாது, இயர் கிடையாது, அவங்களோட பிறந்த டேட்டு டே மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அதோட நம்பர் வந்து ரூலிங் நம்பர்னு சொல்லுவோம் அந்த கால்குலேஷன். அப்போ நம்பர் ஒனில் பிறந்தவங்களுக்கு, நம்பர் டென்னில் பிறந்தவங்களுக்கு, நம்பர் நைன்டீனில் பிறந்தவங்களுக்கு, நம்பர் 28 பிறந்தவங்களுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்பர் ஒன் தான் வரும். ஸோ இந்த ஒனில் பிறந்தவங்க எல்லாமே வந்து சூரியனோட எனர்ஜியில் இருப்பாங்க. ஸோ சூரிய பகவானை வேண்டதே வந்து இவங்களுக்கு பயங்கர எனர்ஜியை கொடுக்கும். இப்போ இவங்க வந்து, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோன் தான், இப்போ எல்லா பக்கமும் நம்ம ஃபோன் இல்லாமல் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியவே போகிறதில்ல. ஸோ அந்த ஃபோனை அடிக்கடி, இந்த நான் இப்போ சில பிக்சர்ஸ் சொல்கிறேன், அந்த பிக்சர்ஸ் பார்க்க 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 இவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். நல்ல விஷயங்கள், அதிர்ஷ்டமான விஷயங்கள் இவங்களை சுற்றி ஏற்படும். இப்போது வந்து இந்த பிக்சரை வந்து இவங்க ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கலாம், வால்பேப்பராக வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் வந்து வால்பேப்பர்ஸ்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணுறோம்ல அந்த மாதிரி வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்பர் ஒன் பிறந்தவங்க வந்து ரைசிங் சன், மார்னிங் சூரியன் உதிக்குது இல்லை அந்த மாதிரி படம் வால்பேப்பராக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இவங்க ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம், டால்ஃபின் வச்சுக்கலாம். ஃப்ளவர்ஸில் ஏதாவது கலர்ஸ் இருக்கா? இந்த கலர் இல்லை. நம்பர் ஒன் பிறந்தவங்களுக்கு வந்து எந்த விதமான பியூட்டிஃபுல்லான நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரு ஃப்ளவர் பஞ்ச் இருக்க மாதிரி, பொக்கேஸு இதெல்லாமே வைக்கலாம். டால்ஃபினும் வைக்கலாம் இவங்க. இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்றை வந்து வச்சு பார்த்தாலே இவங்களுக்கு போதும், அவங்களுக்கே சேஞ்சஸ் வந்து நல்லா தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சன்னோட ரிலேட் பண்ண நம்பர் அப்படின்றதால நீங்கள் சன் ரைஸ் வைக்க சொல்கிறீங்க, பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதுக்கு ஏதாவது இருக்கா? இது எல்லாமே சூரியனோட எனர்ஜி தான். ஸோ சூரியனோட மெயினாக எல்லோ கலர், டால்ஃபின் வந்து டால்ஃபினும் ஒரு அதிர்ஷ்டமானது தான், சூரியனோட இதில் தான் வரும் அதிர்ஷ்டமானது. நம்பர் ஒன் காரங்களுக்கு டால்ஃபின் படம் வைக்கிறது பார்க்கறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்போ இதே மாதிரி வந்து நம்பர் டூ அவங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் வந்து 2nd, அதாவது 11th, 28th, 29th இந்த இந்த டேட்லலாம் பிறந்தவங்கலாம் வந்து அவங்களோட இந்த நம்பர்ஸ் வந்து நம்பர் டூ அப்படின்னு சொல்லி வருது. இவங்க வந்து எந்த வகையான வால்பேப்பர்ஸ் இந்த மாதிரி எது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்? ஓகே, நம்பர் டூவில் இருக்கவங்க வந்து மூன் எனர்ஜி, சந்திரனோட எனர்ஜியில் இருப்பாங்க. ஸோ சந்திர பகவானோட அஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லாவே ஆகும். இப்போ இவங்க எந்த மாதிரி படம் வைக்கலாம் அப்படின்னா, மலைகள் இருக்குல்ல நல்ல மவுண்டைன்ஸோட பிக்சர்ஸ் வைக்கலாம். நல்ல க்ரீனிஷாக இருக்கிற, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க மவுண்டைன்ஸ் வந்து பார்க்கறது, அதுக்கப்புறம் ட்வின் ஃப்ளேம், ரெண்டு ஹார்ட் இருக்க மாதிரி, ரெண்டு கப்பிள்ஸ் இருக்க மாதிரி, அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அவங்களோட கப்பிள்ஸ் பிக்சரே இருக்காங்க அப்படின்னா அதை வைக்கலாம். இல்லை தனியாக தான் இருக்காங்க, அவங்க மட்டும் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட செல்ஃப் வால்பேப்பர் வச்சுக்குவாங்கல்ல, நம்மளோட ஃபோட்டோவே எடுத்து வால்பேப்பரை வச்சுக்குவோம்ல, அதுவும் இவங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து வச்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தங்களோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்கல்ல. இப்போ நம்பர் ஒன்னாக இருக்கட்டும், நம்பர் டூவாக இருக்கட்டும், ஃபேமிலியில் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் வச்சுக்கலாம்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் வந்து சிக்ஸ் காரங்க வச்சாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நம்பர் சிக்ஸில் பிறந்தவங்களுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். இதே ஃபேமிலியிலே அப்பாவோட ஃபோட்டோ, அவங்கள விட பெரியவங்களோட அப்பா ஃபோட்டோ வந்து வச்சுக்கலாம். இப்போ அப்பா பையனுக்கு, அப்பா பொண்ணுக்கு ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்பன்சஸாக இருந்துச்சு அப்படின்னா, நம்பர் ஒனில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க அவங்களோட அப்பா ஃபோட்டோவை வைக்கிறப்போ கூடிய சீக்கிரத்தில் அந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும். அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இப்போ இறந்து போனவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கலாமா? வச்சுருந்தால் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா, இல்லை ஏதாவது குட் வைப் தானா? அது பெரிய சஜஸ்டபிள் இல்லை. எவ்வளோ பெரிய லவ்டு ஒன்ஸாக இருந்தாலும் சம்டைம்ஸ் அவங்க பார்க்குறப்ப அந்த இறந்ததோட தாட்ஸ் தான் அவங்களுக்கு அதிகமாக வரும், அந்த பாஸ்ட் மெமரிஸ் தான் அதிகமாக வரும். ஸோ அவங்களால வந்து ஏதாவது ரொம்ப பாசிட்டிவாக நினச்சிட்டு இருக்கப்ப கூட அந்த இழப்பை நினச்சி அவங்களால நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப சஜஸ்டபிள் கிடையாது. இங்கே சொல்லியிருக்க 9 நம்பர்ஸ்க்கு இந்த கான்செப்ட் வந்து அதிகமாக இங்கே வராது. அதே வந்து அவங்க இறந்த குருமார்களாக இருந்தாங்க அப்படின்னா நம்பர் 4ல இருக்கவங்க இந்த இவங்க படத்தை வச்சுக்கலாம். சித்தர்கள், குருமார்கள், இவங்களுக்கு அவங்க தான் வந்து லைஃப்பில் ரொம்ப கைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களது வந்து நம்பர் 4ல ரூலிங் நம்பர் இருக்கவங்க வைக்கிறப்போ ரொம்ப அழகாக கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்பில். நிச்சயமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் 1
இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்க்ரீன் சேவரில் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த எந்த சாமியை வச்சா நல்லாயிருக்கும் அவங்கள பொறுத்தவரை? நம்பர் ஒன்க்கு சூரிய பகவான் வைக்கலாம். சூரிய பகவான் தான் நம்பர் ஒன்கே வந்து ரூலிங் நம்பருக்கு பயங்கர சூப்பரான எனர்ஜி பாஸ் பண்ணுறோம். ஸோ சூரிய பகவானோட ஃபோட்டோ நிறைய இப்போ கூகுளில் இமேஜஸ் கிடைக்குதுல்ல, ஸோ அதில் டவுன்லோட் பண்ணி அவரை வைக்கலாம். அந்த சூரியன் உதிக்கிற மாதிரி பின்னாடி இருக்கும், அதுக்கப்புறம் சாமி படம் இருக்கும், அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த கடவுளோட ஃபோட்டோவை வந்து ஸ்க்ரீன் சேவரை வைக்கலாம்? இவங்க கடவுள் படம் அப்படின்னு பார்த்தா சந்திர பகவான் தான் இவங்களுக்கு கடவுள் படம் இருக்கும். அதுக்கப்புறம் பெண் தெய்வங்கள் வந்து எந்த பெண் தெய்வங்கள் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே நம்பர் டூவில் இருக்கவங்க வைக்கலாம். அதே மாதிரி நம்பர் டூவில் இருக்கவங்க வந்து பேர்ட்ஸோட பிக்சர்ஸ் வச்சாலும் அருமையாக இருக்கும். சரி, அடுத்து வந்து நம்ம நம்பர் த்ரீக்கு போகலாம். நம்பர் த்ரீனா 3, 12, 11, 30 இந்த மூணு டேட்லேயுமே வந்து பிறந்தவங்க, இவங்க வந்து இந்த நம்பர் த்ரீக்குள்ளே வருவாங்க. இவங்களோட வால்பேப்பர்ஸ் எப்படி அமைஞ்சா அதிர்ஷ்டம் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும்? ஓகே, நம்பர் த்ரீல பிறந்தவங்க வந்து பேசிக்காக குரு பகவானோட எனர்ஜியில் இருப்பாங்க. ஸோ குரு பகவானோட பிளெஸிங்ஸ் வந்து இவங்களுக்கு நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மரங்களோட பிக்சர்ஸ் வைக்கலாம். நல்ல க்ரீன் கலரில் ட்ரீஸ், நிறைய ட்ரீஸ் இருக்க மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான மரங்கள் இருக்கிற படம் வந்து இவங்க அதிகம். பேசிக்காகவே இந்த நேச்சுரல் சீனரிலெல்லாம் வந்து மரங்கள் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி மரங்கள் படம் வந்து அவங்களுக்கு பயங்கர அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ், பழங்கள், நிறைய பழங்கள் இருக்கிற மாதிரி. அடுத்தது ஃப்ளவர்ஸில் வந்து எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப. இவங்களோட அதிர்ஷ்ட நிறம் வந்து எல்லோவா அல்லது க்ரீனா? எல்லோ, எல்லோ, எல்லோ. மரம் இருக்கணும், எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்கலாம். அதாவது தனித்தனியாக மரம் வச்சுருந்தாங்கன்னா மரம் க்ரீன் கலரில் தான் இருக்கும், ஸோ அதனால மரம். அடுத்தது எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் எனி கலர் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இவங்களோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொன்னாலோ அல்லது கடவுள்ன்னு சொன்னாலோ எது வச்சுருந்தா அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் தரும்? இவங்களுக்கு வந்து டேரட் காலில், இவங்க இதில் கூகுளில் கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், டேரட் காலில் எம்ப்ரஸ் அப்படின்ற ஒரு கார்டு இருக்குது. எம்ப்ரஸ் இவங்க வந்து ஒரு காடஸ் மாதிரி இருப்பாங்க. இது வந்து நம்பர் த்ரீன்னு அதில் வந்து மேலேயே எழுதியிருக்கோம். அந்த படத்தை எடுத்து இவங்க ஸ்க்ரீன் சேவராக வச்சா இதை விட அல்டிமேட்டான ரெமிடி வந்து நம்பர் த்ரீக்கு எதுவுமே கிடையாது. அது செம்மையாக வேலை செய்யும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஃபோருக்கு போயிடலாம். 4th, 13th, 22nd, 31st இதில் பிறந்தவங்க தான் இதுக்குள்ளே வருவாங்க. இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தர்ற மாதிரியான இந்த ஸ்க்ரீன் சர்வர்ஸ்னால் என்னவா இருக்கும்? இவங்க வந்து நல்லா நிறைய பணம் இருக்க மாதிரி வச்சுக்கலாம், நிறைய நோட்ஸ் இருக்க மாதிரி, 500 நோட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி. அப்புறம் லக்ஷ்மி படம், காடஸ் லக்ஷ்மி வந்து அவங்க படத்தில் வந்து காயின்ஸ் அப்படியே கையிலேருந்து காயின்ஸ் எல்லாம் கொட்டுற மாதிரி இருக்கும்ல, நிறைய பணம் வந்து இருக்க மாதிரி இருக்கும், கோல்டு காயின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த படம் வச்சுக்கலாம், இல்லை பணம் இருக்கிற படம் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து இவங்க குருமார்களோட படம் வைக்கலாம். இது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட தரும். எனிதிங் அவங்களோட குருமார்கள், அவங்க யாரை வந்து இவங்களோட கைடன்ஸ் எனக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், இவங்க தான் என்னோட குரு அப்படின்னு மனசார நினைக்கிறாங்களோ அப்படி. ஏன்னா எல்லாருக்குமே வந்து குருமார்கள் அமைய மாட்டாங்க, ஃபஸ்ட்டு விஷயம். சிலருக்கு வந்து அமைவாங்க, அப்படி அமையிறவங்களுக்கு அவங்களோட ஃபோட்டோவை வச்சா அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருந்துட்டுருக்கும். இப்போ வந்து இந்த நம்பர்ஸில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட குலதெய்வத்தோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குலதெய்வங்களோட ஃபோட்டோஸ் வைக்கிறதால அவங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் வைப் கிடைக்குமா? என்ன மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக நம்பர் ஃபோருக்கு, நீங்கள் இதை தெரிஞ்சு கேட்டிங்களா தெரியாமல் கேட்டிங்களான்னு தெரியல, நம்பர் ஃபோரில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தோட ஃபோட்டோ வைக்கலாம், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். குலதெய்வம்னு இப்போ நம்ம எந்த தெய்வங்களை வேண்டிங்கனாலும் சரி, எவ்வளோ இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இருக்கப்போ தான் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரிசீவே பண்ண முடியும். அதனால் எப்போவுமே யாருமே அவங்களோட குலதெய்வத்தை வந்து மறக்கவே கூடாது லைஃப்பில். ஸோ அது வால்பேப்பராக இருக்கலாம். இப்போ டெய்லியும் வீட்டில் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா இப்போ டெய்லியும் கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போட்டு போயிட்டு வர முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ குலதெய்வத்தோட ஃபோட்டோ வச்சு டெய்லியும் ஒரு விளக்கு அவங்களுக்கு ஏற்றிட்டு அவங்கள மைண்டுக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டலாம். சில பேருக்கு வந்து குலதெய்வமே தெரியாமல் இருக்கும், எங்களோட குலதெய்வம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க குலதெய்வத்தோட ஃபோட்டோ வைக்கணும்னு நினச்சா எதை வந்து ஸ்க்ரீன் சேவரில் வைக்கலாம்? தெரியாதவங்க, இது வரைக்கும் எனக்கு யாருனே குலதெய்வம் தெரியல, வீட்டில் அவங்களோட முன்னோர்கள் சொல்லலை அப்படின்னா இவங்க வந்து முருகனை வேண்டலாம். ஸோ முருகன், லார்டு முருகன் வந்து பயங்கர பிளஸ்ஸிங்ஸ். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இவங்களை வேண்டினாங்க அப்படின்னா இவரையே குலதெய்வமாக வச்சுக்கலாம். ஸோ இவரோட ஃபோட்டோ தான் இவங்களுக்கு குலதெய்வ ஃபோட்டோ. இப்போ வந்து நம்பர் த்ரீக்கு வந்து ஒரு ஏஞ்சலோட நான் இதை ஃபோட்டோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நம்பர் ஃபோர்னா அவங்களுக்கு என்ன ஏஞ்சலோட ஃபோட்டோ வந்து வச்சுக்கலாம்? அது வந்து ஆக்சுவலாக ஏஞ்சல் கிடையாது, டேரட் ரீடிங்கில் அது ஒரு கார்டு. ஸோ அது வந்து அவங்க வச்சுக்கலாம். நம்பர் ஃபோருக்கு வந்து எம்ப்ரஸ் கார்டு இருக்குது, அது வந்து எம்ப்ரஸ் கார்டு வச்சாலும்
ஓகே. பட் நான் இப்போ சொன்ன மணி வந்து இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இது பண்ணும். ஏன்னா நம்பர் ஃபோர் வந்து கொஞ்சம் கோவமும் படுறவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் டக்கு டக்குன்னு கோவம் வந்து வந்துடும். ஸோ அதனால இவங்களுக்கு அடிக்கடி வந்து பணம் பார்க்கணும், சாஃப்டான விஷயங்களையும் பார்க்கணும். ஸ்க்ரீன் சேவரில் பணம் இருக்கிறது இவங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி சாஃப்டான விஷயங்களாக இருக்கணும், அதுதான் இவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபைவுக்கு போகலாம். ஃபைவுக்கு வந்து 5, 40th, 22nd இதில் பிறந்தவங்க இந்த மூணுமே வந்துட்டு வருவாங்க. இவங்களோட அதிர்ஷ்டமான ஸ்க்ரீன் சர்வர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, எதை வச்சுக்கலாம்? ஓகே, நம்பர் ஃபைவ் வந்து புதன் கடவுளோட எனர்ஜியில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இன் யாங் சிம்பல் இருக்குது தெரியுமா, ரவுண்டாக இருக்கும், ஹாஃப் வந்து பிளாக்காக இருக்கும், பிளாக் ஹாஃப் வந்து ஒயிட்டாக இருக்கும். அந்த பிளாக்குள்ளே ஒரு ஒயிட் இருக்கும், ஒயிட்குள்ளே ஒரு பிளாக் இருக்கும். ஸோ அதுதான் இன் யாங் சிம்பல். இது வந்து ஒரு பேலன்சிங் சிம்பல். இதோட மீனிங் என்னென்னா, இப்போ எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் பர்சனாக இருந்தாலும் அவங்கக்கிட்டே ஒரு சின்ன நெகட்டிவ் பார்ட் இருக்கும். எவ்வளோ பெரிய நெகட்டிவான பர்சன், இவங்க பயங்கரமான பெரிய குற்றவாளி அப்படின்னாலும் அங்கேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதுதான் வந்து அந்த பேலன்சிங்கை காட்டுது. ஸோ அந்த பேலன்சிங் சிம்பல் புதனோட எனர்ஜியில் இருக்கவங்க அந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதனால இன் யாங் சிம்பல் வைக்கலாம். சிலர்லாம் வந்து நம்பர் ஃபைவ்ல பிறந்தவங்க நிறைய பேர் டாட்டூவே போட்டிருக்காங்க. டாட்டூ போட்டவங்க மலேசியாவில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இந்த மாதிரி நம்பர் கால்குலேட் பண்ணி அவரோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து அந்த கால்குலேஷன்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்போது ஜாபில் வந்து ரொம்ப வருஷமாக அரவுண்டு 6 இயர்ஸ் வந்து ப்ரமோஷனே அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப வேறு லெவலில் டெடிக்கேட்டடாக இருப்பார். வேலைனா இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி தான் கொடுத்து வச்சவங்க, அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான பர்சன். பட் 6 வருஷமாக இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த டைமில் இவர் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்திருந்தார். அப்போ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இன்யாங் சிம்பிள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், எவ்ரிவேர் வந்து நீங்கள் இன்யாங் வந்து பண்ணுங்க, வச்சுக்கோங்க, பாருங்க, ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கோங்க, உங்களோட டேபிளில் வச்சுக்கோங்க, வால்பேப்பர் மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போது வந்து டாட்டூ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்துட்டு தான் இருந்திருப்பார் போல். ஸோ இதுதான் வந்து எனக்கு அதிர்ஷ்டமான சிம்பிள்னு தெரிஞ்சுட்டு அவர் போய் டாட்டூவே போட்டு வந்துட்டாரு. ஆனால் டாட்டூ போட்டதுலேருந்து 10 மந்த்ஸில் எல்லாம் வேறு லெவலில் அவருக்கு சேஞ்சஸ்ஸு, நல்ல ஒரு பொசிஷனுக்கு போனார், நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிது. ஏன்னா அப்படி ஃபஸ்ட்டு பேசுகிறப்போ அப்படியே விட்டால் அழுதுருப்பார், பயங்கர டோன் வந்து பயங்கர டவுன் ஆகிடுச்சு, என்னால் ஒன்றுமே முடியல மேம், நான் இவ்வளோ ஒரு மனசு விட்டுட்டாரு, இவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணி என்னை யாருமே அவர் மதிக்கவும் அந்த இடத்துல. ஸோ அது அவ்வளோ பெரியது. பட் அந்த 10 மந்த்ஸில் எல்லாம் வந்து படிப்படியாக செம்ம சேஞ்சஸ், இப்போ நல்லா எனக்கு ரொம்ப ஹாப்பி, என்னோட கிளைண்ட்டு நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே. ஸோ நம்ம இன்யாங் வந்து நம்பர் ஃபைவ்க்கு ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் இப்போ சொல்லி இன்னும் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. டாட்டோ நிச்சயமாக அந்த டாட்டோ நிறைய இப்போ நிறைய இடங்களில் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன் தான் நினைக்கிறேன் நான். இப்போ நம்பர் ஒன்க்கு என்ன டாட்டோ எங்கே போட்டால் அவங்களுக்கு சூப்பர் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சூரியன் பகவானை போடலாம், சின்ன சூரியன் இந்த இடத்துல. சேம் எக்ஸாக்ட்லி இதுக்கும் ஒரு ஸ்டோரி இதே மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து இந்த இடத்துல ரைட் ஹேண்ட்ல இந்த இடத்துல சூரியன் போட்டிருக்காரு. மார்னிங் சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கும்ல, நிறைய பேட்டர்ன் இருக்கு டாட்டூல. ஸோ சூரியன் ரைசிங் சன் அப்படின்னு சொன்னாலே சூப்பராக போட்டு விடுவாங்க. அது இவங்க ரைட் ஹேண்ட்ல போட்டுக்கலாம், அருமையான எனர்ஜி ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நம்பர் செகண்ட்க்கு மூன் அது எங்க ஹேண்ட்ல தான் போடணுமா, எங்க எந்த இடத்துல போட்டுக்கலாம்? கையிலேயே போட்டுக்கலாம், எதுவா இருந்தாலும் நமக்கு கை முடிஞ்ச அளவுக்கு ரைட் ஹேண்ட ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா. ஏன்னா வந்து இந்த பேட்டர்ன்ல போறப்ப இப்போ நம்மள வந்து நார்மலா பாசிட்டிவான எனர்ஜிக்குள்ளே பேசுகிறோம். இந்த நம்பர்ஸ் பேட்டர்ன் போடுறப்ப ரைட் ஹேண்ட் வந்து ஃபஸ்ட்டு இவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்டில் போட்டாலும் தப்பு கிடையாது. அதே மாதிரி நம்பர் த்ரீக்கு வந்து குரு பகவானோடது. ஸோ எல்லோ கலர் விஷயங்கள் எல்லாமே இப்போ ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது கேந்தா ஃப்ளவர்னு சொல்லுவோம்ல, சம்மங்கி பூ, அந்த சம்மங்கி பூவை வந்து இவங்க அந்த கலரில் டாட்டூ பண்ணலாம். எம்ப்ரஸோட படமே வரைஞ்சிருப்பாங்க நிறைய பேர் ஃபாரினில், நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, வேறு ஒருத்தவங்க ஃபாரினர் ஒருத்தவங்க நம்பர் த்ரீல இருக்கவங்க அவங்க எம்ப்ரஸோட பிக்சர் வந்து ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுக்குள்ளே நிறைய பேட்டர்ன் வரும். ஸோ அது வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க, அது கூட பண்ணலாம். நம்பர் ஃபோருக்கு என்ன டாட்டோ? நம்பர் ஃபோருக்கு வந்து அவங்க காயின்ஸோட காசு தான் அவங்க நம்பர் ஃபோருக்கு. இல்லை சாமி படங்கள், பெண் தெய்வங்களோட காசு கையில் இருக்க மாதிரி மகாலட்சுமி படம் இதெல்லாம் அவங்க டாட்டோவை வச்சுக்கலாம். நம்பர் ஃபைவ்னா இன் யங் குளோபு, குளோபு நம்பர் ஃபைவ் உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, டாட்டோ இவங்க. ஓகே,
சிக்ஸ் வந்து சுக்கிரனோட எனர்ஜி. ஸோ இவங்க வந்து ரோஸ் ஃப்ளவர் டாட்டுவா பண்ணிக்கலாம், ஒரு குட்டி ரோஸ் அழகாக இருக்கும், டாட்டுவாக போட்டுக்கலாம். இவங்க ஃபிங்கர்ஸில் கூட போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள் வந்து அவங்க சிக்ஸோட எனர்ஜி தான் அப்படி சொன்னனால அவங்க ஃபிங்கர்ஸில் குட்டியாக இந்த இடத்துல ரிங் போடுற இடத்துல ஒரு குட்டி ரோஸ் போட்டிருக்காங்க. நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் அவங்களுக்கும். செவன் வந்து இவங்களுக்கு ஃப்ளைட்டு ஷிப் இந்த மாதிரி செவன் சும்மாவே லக்கி செவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பிரிச்சுவல் நம்பரும் கூட. இவங்க வந்து இதுவும் போடலாம், ஸ்ரீயந்திராவோட டாட்டூ போட முடிஞ்சால் அது போடலாம். இது வரைக்கும் நான் சொல்லி நான் யாருக்கும் வந்து டாட்டூ போடுங்கன்னு நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணதில்லை, அவங்களாம் பண்ணின விஷயந்தான். பட் ஸ்ரீயந்திரா வந்து உடம்புல போடுறது கரெக்ட் கிடையாது, ஏன்னா அது பயங்கர டிவைன் எனர்ஜிஸ்குள்ளே இருக்காங்க, பயங்கர பூஜைகள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணலாம். மித்தபடி வந்து ஷிப் போடலாம், ட்ராவலிங்கோடது ஃப்ளைட்டு ஏரோப்ளைன் இதெல்லாம் போடலாம். நம்பர் எயிட்டும் வந்து காடஸோட பிக்சர் வந்து போடலாம். விநாயகர் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே மாதிரி லக்ஷ்மி கடவுள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் இவங்க டாட்டு வச்சுக்கலாம். நைனுக்கு வந்து இவர் தான் ஆஞ்சநேயர் தான். ஸோ ஆஞ்சநேயரோட படம் போட்டாங்கனாலும் ஓகே. ஓகே, அதாவது டாட்டூக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள், இவ்வளோ பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் எனர்ஜி, அதிர்ஷ்டம் அப்படின்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எங்களோட நேயர்கள் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்பர் சிக்ஸ், இவங்களோட மொபைலில் இவங்க வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் சர்வர்ஸ் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் சிக்ஸில் பிறந்தவங்க ரூலிங் நம்பரில் இருக்கவங்க பிங்க் கலர் ஷேடே இவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ பிங்க் கலரோட ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் ஓகே, பிங்க் கலரோட ரோஸ் பூவாக இருந்தாலும் ஓகே, அது வந்து அவங்க அடிக்கடி பார்க்கலாம். அப்புறம் பெண் தெய்வங்களோட எனர்ஜி இவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி இவங்க பிரமிடோட பிக்சர்ஸ், கோல்டன் கலர் பிரமிட்ஸ் இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். அப்புறம் மேரேஜ் ஆன கப்பல்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பிக்சர்ஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் பர்சனாக இருக்காங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவை கோல்டன் ஃப்ரேமில் இருக்க மாதிரி பிக்சரில் இவங்க வச்சுக்கலாம். அதாவது கோல்டனோட ரிலேட் பண்ண மாதிரி ரிலேட் ஆகணும். ஆமாம், அது இன்னும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கு நம்பர் சிக்ஸில். நெக்ஸ்ட் வந்து செவன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் பிறந்த செவன் அப்படின்ற அந்த நம்பர் வர்றவங்க அவங்களோட அதிர்ஷ்டமான ஸ்க்ரீன் சர்வர்ஸ் என்ன? இவங்களுக்கு வந்து யோசிக்காமல் வந்து இவங்க வைக்கலாம் ஸ்ரீயந்திரா. ஸ்ரீயந்திரா வந்து பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். இவங்க எங்கே போனாலும் இந்த ஸ்ரீயந்திராவோட படம் இருக்கப்போ நிறைய நெகட்டிவிட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து ஸ்க்ரீன் சேவராக வச்சாலும் ஓகே, அவங்களோட டேபிளில் அவங்களோட ஆஃபீஸில் இருக்காங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஸ்ரீயந்திராவோட நமக்கு ஃப்ரேம் போட்டதே இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ரேமாக வைக்கிறது, அதுக்கு டெய்லியும் பூஜை பண்ணுறது, அடிக்கடி அதை பார்க்க பார்க்கவே நல்ல ஒரு சூப்பர் வைப்ரேஷன்ஸ்குள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஃப்ளைட்டோட ஏரோப்ளைன் ட்ராவலிங்கோடது பெட்டராக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய தேடல்கள்லேயே இருந்துகிட்ருப்பாங்க, இவங்களோட தேடல் வந்து எப்போவுமே ஸ்டாப் ஆகாது. இப்போ ஒன்று கற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் கற்றுட்டேன் அவ்வளோதான், படித்து முடிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற வந்து எங்கேயுமே ஒரு ஸ்டாப்பே போட மாட்டாங்க, பயங்கர என்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டோட படம் ஷிப்போட படம்லாம் வச்சா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எயிட், அதாவது 26 17 8ல பிறந்தவங்க இவங்களோட இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் வந்து ஸ்க்ரீன் சர்வரில் எது வச்சா வந்து நல்லாயிருக்கும் எங்களுக்கு? ஓகே, இவங்க வந்து ஸ்வஸ்திக் படம் வைக்கலாம். ஸ்வஸ்திக் தெரியும்ல, நம்ம நார்மலாக வீட்டில் முன்னாடி ஸ்வஸ்திக் வைப்போம், அதே மாதிரி ஸ்வஸ்திக்கில் சுபம்லாம் எழுதியிருக்கோம், சுபம் லாபம் அதெல்லாம் எழுதியிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி படம் வந்து வைக்கலாம், அடிக்கடி பார்க்கலாம். இது இவங்களோட வீட்டு டோரில் கூட வச்சுக்கலாம், வீட்டில் அடிக்கடி பார்க்க பார்க்கவே இவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க விநாயகரும் லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்க படத்தை வந்து வைக்கலாம். இதே வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, படிக்கிறவங்களாக இருக்காங்க, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்ருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னா சரஸ்வதி படத்தோட அவங்களோட ஸ்க்ரீன் சேவராக வைக்கலாம், இல்லை சரஸ்வதி படத்தோட ஃபோட்டோ வந்து அவங்க ரூமில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து 9th, 18th, 27th பிறந்த அந்த 9 வந்து ரூலிங் நம்பராக வச்சுருக்கிறவங்களோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் ஸ்க்ரீன் சர்வரில் எது வச்சுக்கலாம்? லார்ட் ஹனுமான்ஜி, ஹனுமானோட பிளெஸிங்ஸ் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒருத்தங்களோட பிளெஸிங்ஸ் இருக்குன்னா நம்ம வேண்டி கேட்குறப்ப தான் அப்படியே நமக்கு டைரெக்டாக பாஸ் ஆகும். ஸோ இவங்க ஹனுமாரை நினச்சி இவங்க ஆஞ்சநேயரோட படத்தெல்லாம் வச்சாங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு எந்த விதமான பயங்களும் இருக்காது, ஒரு காரியம் செய்யறதுக்கு நல்ல பயங்கர
கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கக்கூடியது தான் இவங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வெளியே போகிறாங்க அப்படின்றப்போ டெய்லியுமே வந்து சிந்தூரம் இருக்குல்ல, நம்ம அனுமார் கோயிலெல்லாம் கொடுப்பாங்க, ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம். ஸோ சிந்தூரம் வந்து வச்சுக்கலாம். சிந்தூரம் அடிக்கடி வச்சுட்டு போகிறப்போ அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். பிரச்சனைகள் வந்து அதிகமாக போய் பிரச்சனைகளுக்குள்ளே லாக் ஆக மாட்டாங்க. லாக் ஆனாலும் சீக்கிரமாக எஸ்கேப் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டே இருப்பாங்க. நிச்சயமாக மேம், இப்போ வந்து நாங்கள் அதிகமாக வந்துட்டு இப்போது 9 நம்பர்ஸும் பார்த்துட்டோம். என்னோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்போது வராகி அம்மனோட ஸ்க்ரீன் சேவர் வந்து நிறைய பார்க்குறோம் நம்ம. அதை வந்து நம்ம இதில் இந்த நம்பர்ஸில் இருக்கிறவங்க யார் வச்சா நல்லாயிருக்கும், அல்லது எல்லாருமே வச்சுக்கலாமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். எல்லாருமே வச்சுக்கலாம். வராகி அம்மன் அவங்களோட எனர்ஜி வந்து பயங்கர வேற லெவல் எனர்ஜி. கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறவங்க தான் வராகி அம்மனோட எனர்ஜி. நம்பர் 2 பிறந்தவங்க வராகி அம்மனோட எனர்ஜி ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான பிளெஸிங்ஸ் இருக்கும். நிச்சயமாக மேம், பல விஷயங்கள் பல வந்துட்டு அப்படியே பாசிட்டிவ் வைபான பல விஷயங்களை நம்ம வந்துட்டு இன்றைக்கு இந்த இடத்துல பர்சன் ஒவ்வொரு பர்சனும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். எவ்ரி பர்சன் இதை வந்து பார்த்து ரொம்பவே பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களோட இந்த நேரத்துக்கும் இந்த பாசிட்டிவான விஷயத்துக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.